அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அம்பா சமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது இரண்டாவது நாளாக விசாரணை ஆணையத்தால் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காவல்துறையினர் மிரட்டியதால் தான் பிறல் சாட்சி கூறினேன் என்று பாதிக்கப்பட்ட நபர் சூர்யா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பிரத்யேக தகவலை நியூஸ்18 செய்தியாளர் ரகுவரனிடம் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவதற்கு முன்பாக இதுகுறித்த பிரத்யேக பேட்டியை முதலில் பார்க்கலாம். 19ஆம் தேதி நைட்டு போல போதையில் கேமரா உடைச்சிட்டேன். உள்ள ஊர் என்ட்ரன்ஸில் உள்ள ஒரு கேமராவை ஒரு 4 கேமரா உடைச்சேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நைட்டு போல 11 மணி இருக்கும், அந்த டைம்லலாம் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் கேமரா உடைச்சிட்டேன்னா, மறுநாள் காலையில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 7 மணிக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் அங்கே சட்டையை கலத்திட்டு உட்காரு அப்படின்னாங்க. அதனால் வரவு போகிறவங்களாம் ஒருத்தங்களாம் அடிக்க ஆரம்பித்தாங்க, ஏன் கேமரா உடைச்ச வச்ச அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் ஏஎஸ்பி சார் வந்தாங்க. ஏஎஸ்பி சார் வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா, மேலே மாடி கூட்டி போயிட்டாங்க. கள்ளக்குறிச்சி ஸ்டேஷனில் மாடி கூட்டி போய் என்ன பண்ணாங்க, அவங்க கூட வந்த எஸ்கார்ட் 2 பேர் கையை பிடிச்சி கட்டிங் பிளேட் வச்சு பல்ல மேலே உள்ள பல்ல பிடிச்சாங்க. அதுவும் கீழே உள்ள பல்லவும் பிடிக்கும். ரெண்டு திருப்பு பிடிக்கும் போது நான் தலையாட்டவும் ஸ்லிப் ஆகிடுச்சு. அப்புறம் விட மாட்டாங்கன்னு தெரியும், நான் அமைதியாக நின்றுட்டேன், சரி உருவட்டும் அப்படின்ட்டு. அதனால் இந்த பல்ல உருவினாங்க. உருவுன அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ரத்தம் சுட்டு சுட்டா. யார் எடுத்தாங்க, யார் உருவுனது? அந்த ஹிந்திக்காரங்க, ஏஎஸ்பி சார், அவர் தான் வந்து பல்லே பிடுங்கினது. அப்போ என்னம்மா, சரி விடு உருவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். என்ன வலியை தாங்க முடியல, அவங்க ஆட்டவும் விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன, கல் எடுத்து வாய்க்குள்ள வச்சாங்க. வாய்க்குள்ள வச்சுட்டு இங்கே நாடியை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பக்கமும் கையை வச்சு தேய்ச்சாங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மிதிச்சு தள்ளிட்டாங்க. நான் கீழே தள்ளி உட்காந்துட்டேன். என்ன பண்ணேன்னா, வலி இப்படி தலையை ஆட்டு தான். அப்புறம் தான் சரி இவன் சரி வரமாட்டான்னு சொல்லிட்டு ஒரு மிதி மிதிச்சிட்டாங்க. ஏஎஸ்பி சார் மிதிச்சாரு, நானும் அங்கே போய் உட்காந்து. எப்படி மிதிச்சாரு? ஷார்ட்ஸ் டி ஷர்ட் போட்டிருந்தாரா இல்லை ஷூ காலோட எப்படி மிதிச்சாரு? அதெல்லாம் ஷூ காலோட யூனிஃபார்மோட தான் வந்தாங்க. க்ளவுஸ் போட்டிருந்தாப்புல கணத்தில் தேய்ச்சி கணத்தில் அப்போ உள்ளெல்லாம் அறுத்து ரத்தமாக அடிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் சரி போய் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்டேஷனில் உள்ளவங்க ஃபுல்லாக சுற்றி நின்று பார்த்துட்ருக்காங்க, வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி வாயை கொப்பளிச்சுட்டு கீழே வா அப்படின்னாங்க. அதனால் இப்போ வாஷ் பேஷனில் போய் வாயை கொப்பளிச்சுட்டு கீழே வந்து உட்காந்துருந்தேன். எனக்கு முன்னாடி நான் உள்ள இங்கே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன், என் பேரண்ட்ஸ் எல்லோரும் நின்றுட்டு இருந்திருக்காங்க போல வெளியே. அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க ஸ்டேஷனில் உள்ளவங்க, பையனுக்கு பாதி விசுறு தான் இருக்குது, பாதி விசுறு எடுத்தாச்சு, அதனால் கேமரா உடைச்சது 4 கேமரா உடைச்சதுக்கு 8 கேமரா வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஏஎஸ்பி சார் சொல்லிட்டு போகிறாரு. 8 கேமராவுக்கு பைசா வாங்குங்கன்னே. அப்புறம் 50,000 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கள் வீட்டில் உள்ள ஆளும் என் ஒய்ஃப் வீட்டில் வீச்சை நான் வாங்கிட்டு வந்து 50,000 ரூபாய்க்கு ஃபைனும் கட்டி அதுக்கப்புறம் இனியை வெளியும் வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. ஆர்ப்பாட்டம்னு ஒன்று ஆரம்பித்தாங்கல்ல, ஆர்ப்பாட்டத்துக்கு மகாராஜன் அங்கே வந்தாங்க கள்ளக்குறிச்சிக்கு. இனியும் இங்கேருந்து போக விடாமல் ஸ்டேஷன்லேருந்து முத்துகிருஷ்ணன்ட்ட சொல்லி பிசிஆர் கேஸ் போட்டுருவேன், அதனால் நான் சொல்கிறத அதை பண்ணு, ஏன் மைண்ட் வாஷ் பண்ணாங்க, என்னோட மைண்டை கிளியர் பண்ணி சமரசமாக பேச ஆரம்பித்தாங்க. வாபஸ் அவங்க சொன்னாங்க, நான் கீழே விழுந்ததாக பல்லு உடஞ்சிது எனக்கு அப்படின்னு சொல்லி இனியெல்லாம் சொல்ல சொன்னாங்க. நானும் சரி கேஸ் போடக்கூடாது, என் மேலே கேஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அப்போ கேஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, வேண்டாம் சரி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாமே நான் அவங்க கஸ்டடியில் இருந்தேன். போராட்டத்துக்கு நான் இனிய போகாமல் அவங்க கஸ்டடியில் வச்சுருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக. அப்போ நான் ஈவினிங் போல் தான் பிரச்சனை முடிஞ்சு அவங்க ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு போயிட்டாங்க. அப்போ ஈவினிங் இனி வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இல்லை அமுதா மேடத்தை பார்த்தீங்களா? அமுதா மேடம்ட்டு இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறது எல்லா உண்மையும் அப்படியே அமுதா மேடம்ட்டு நேற்று வீடியோ காலில் தான் பேசினேன். வீடியோ காலில் ஒரு 15 நிமிஷமாக வீடியோ காலில் எல்லாமே சொன்னேன். இந்த மாதிரி ஸ்டேஷன்லேருந்து மிரட்டினாங்க மேடம், இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னேன். சரிங்க சரி சூர்யா, இப்போ நீங்கள் உங்களுக்கு கேர்ஃபுல்லாக சேஃபாக தானே இருக்குன்னு, நீங்கள் சேஃபாக தான் மேடம் இருக்கேன், நான் என் அத்தை வீட்டில் என் ஒய்ஃபோட சேஃபாக தான் இருக்கேன் மேடம் அப்படின்னேன். சரிப்பா ஒன்றும் இல்லை, இப்போ நான் தாசில்தார் அனுப்புகிறேன், நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே வச்சுட்டாங்க வீடியோ காலில். அந்தளவு தாசில்தார் 5 மணிக்கு வந்தாங்க. 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு லைனாக பேப்பர் மூலமாக எழுதுனாங்க. வீடியோ எடுத்தாங்க, பேப்பர் மூலமா எழுதி அப்புறம் உனக்கு லாஸ்ட்டாக என்னப்பா சொல்லணுங்கிற, அதாவது எனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது, இந்த காவல்துறை மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி. அமுதா மேடம் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்களா நடவடிக்கை எடுக்கிறோன்னு, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அமுதா மேடம், அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டேட்மெண்ட்லேயும் அதே தான் கொடுத்தேன். தொடர்ந்து செய்தியாளர் ரகுவரன் இதுகுறித்த கள தகவல்களோடு
இணைய இருக்கிறார். இந்த நிலையில் காவல்துறையினர் மிரட்டிய காரணத்தினால்தான் பாதிக்கப்பட்ட நபர் பிறல் சாட்சியாக மாறியதாக கூறியிருக்கிறார். இது தொடர்பான விவரத்தையும் அவர் விசாரணை அதிகாரி அமுதா ஐஏஎஸ் இடமும் தெரிவித்திருக்கிறார். அம்பாசமுத்திரம், கல்லிடை, குறிச்சி உள்ளிட்ட நெல்லையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரம் அடுத்தடுத்த கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் அதில் மீண்டும் ஒரு திருப்பமாக இந்த தகவல் கிடைத்திருக்கிறது.